பிரதமர் நரேந்திர மோடியோட தாயார் ஹீராபென் உடல் நலக்குறைவால அகமதாபாத் மருத்துவமனையில மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவருக்கு வயது 100. ஒரு மகிமையான நூற்றாண்டு இறைவனின் காலடியை அடைந்திருக்கிறதுன்னு தனது தாயோட மறைவு பற்றி பிரதமர் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்கள்ல ஒருவரான நரேந்திர மோடியோட தாயார் ஹீராபென் மோடி 1922 குஜராத்ல இருக்க மெக்சானா மாவட்டத்துல உள்ள வத்நகர்ல பிறந்திருக்காங்க. ஹீராபென் பிறந்த சில நாட்கள்ல அவரோட தாயார், அதாவது பிரதமர் மோடியோட தாய்மொழி பாட்டி இறந்துட்டாங்க. அது உலகம் முழுவதும் தொற்று நோய் ஏற்பட்டிருந்த காலம். என் அம்மாவோட குழந்தை பருவம் தாயின்றி கழிந்ததுனோ, அம்மாவை பார்த்து கொள்ள யாரும் இல்லைனோ, அம்மாவுக்கு எழுத்தறிவு கூட இல்லைனோ, வீட்டில் எங்கும் ஏழ்மையை மட்டுமே பார்த்தாருன்னு தனது தாய் பற்றி மோடி அண்மையில குறிப்பிட்டிருந்தாரு. ஹீராபென் தேநீர் விற்பனையாளரான பிரதமர் மோடியோட தந்தை தாமோதர் தாஸ் முல்சந்த் மோடிய இளம் வயதிலேயே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2015 ஃபேஸ்புக் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜக்கன்பர்க் உடனான பிரபல பேட்டியில பிரதமர் மோடி தனது தாயை பற்றி பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டாரு. பிரதமர் மோடி தன்னோட தாயை தனது வாழ்க்கையோட தூணுன்னு வர்ணிச்சிருக்காரு. 2016 மே மாதம் ஹீராபென் மோடி டெல்லியில உள்ள பிரதமரோட அதிகாரப்பூர்வ இல்லத்துல நரேந்திர மோடியை சந்திச்சிருக்காங்க. 2016 நவம்பர் மாதம் தன்னோட மகனும் நாட்டின் பிரதமருமான நரேந்திர மோடி அறிவித்த பண மதிப்புழப்பு முடிவை ஹீராபென் ஆதரித்து கருத்து வெளியிட்டாங்க. அப்போ ஹீராபென்னோட பேரு பட்டு தொட்டி எங்கும் பரவி தலைப்புச் செய்திகள்ல இடம் பிடிச்சிச்சு. இத்தனைக்கும் பிரதமரோட பண மதிப்புழப்பு நடவடிக்கைக்கு பின்ன ஹீராபென்னும் ஏடிஎம் வாசல்ல வரிசையில நின்றுட்டு இருந்த படங்கள்லாம் அப்ப வெளியாகி பெரிதும் வைரலாச்சு. கடந்த ஆண்டு கொரோனா தடுப்பூசிய வயதானவங்க எல்லாம் போட்டுக்கொள்வதால உடல் உபாதைகள் ஏற்படுவதாக வதந்தி பரவியப்ப, ஹீராபென்னும் தடுப்பூசி போட்டுக்கொண்ட காட்சிகள் வெளிவந்தப்பையும் அவரோட செயல்பாடு பரவலான கவனத்தை ஈர்த்துச்சு.